ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் டு டாக்டர் இன்ட்ரோவர்ட். இன்னைக்கு நம்ம சேனல்ல வீடியோ எதை பத்தி பாத்தீங்கன்னா, நார்த் கொரியா அதாவது வடகொரியாவில் பாத்தீங்கன்னா 17 வயது சிறுவர்கள் ரெண்டு பேரை பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து துப்பாக்கி முனையில சுட்டு கொண்டிருக்காங்க. ஸோ இதுக்கான காரணம் என்னன்றதா நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க, வாங்க வீடியோக்குள்ள போலாம். வடகொரியா பார்த்தீங்கன்னா ஒரு இருக்கிறதே ஒரு விசித்திரமான ஒரு இடம்னு கூட சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து வினோதமாக நிறைய வந்து சட்டங்கள் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு ஹேர் கட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அங்கே வந்து அவங்க ஆல்ரெடி ஒரு 21 ஸ்டைல் வச்சுருப்பாங்க. அந்த 21 ஸ்டைலில் நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்டைலில் தான் வந்து ஹேர் கட் பண்ணணும். இல்லை நீங்கள் ஏதாவது டிவி சேனல்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னா அங்கே வந்து ஒரு லிமிட்டடாக 3 சேனல் தான் இருக்கும். அந்த ஒரு 3 நியூஸ் சேனலுக்குள்ளேயே தான் நீங்கள் திரும்ப திரும்ப பார்க்கணும். இப்படி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சட்டத்திட்டங்கள் வந்து அங்கே வந்து வடகொரியாவில் வச்சுருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா மற்ற கண்ட்ரியோட இப்போது சவுத் கொரியா இல்லை வேற ஏதாவது ஒரு கண்ட்ரியிலிருந்தோம் பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏ இல்லை நம்ம இந்தியன் சினிமாஸ் மூவிஸ் சாங்ஸ் சீரீஸ் எதுவுமே பார்த்தீங்கன்னா வெளியிலேருந்து எதுவுமே பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு சட்டம் போட்டிருப்பாங்க. இந்த ஒரு நிலையில் தான் பார்த்தீங்கன்னா நார்த் கொரியாவுக்கும் சைனா பார்டருக்கும் இருக்கக்கூடிய ஒரு ரியாங்ன்ற ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா 16 வயசு ஒரு சிறுவனும் 17 வயசு சிறுவனும் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சவுத் கொரியன் ட்ராமா இருக்குது பார்த்தீங்களா, அவங்க வந்து திருட்டுத்தனமாக வாங்கி அவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா அதை வந்து பார்த்துறாங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா நார்த் கொரியன் அஃபீஷியல்ஸ்க்கு வந்து போக ஆரம்பிச்சிருது. இந்த மாதிரி ரெண்டு பேர் வந்து ஸ்கூலில் வந்து ரெண்டு குழந்தைங்க வந்து இந்த மாதிரி கொரியன் ட்ராமா வந்து பார்த்துட்டாங்கன்னு சொல்லிட்டு, ஸோ இதை தெரிஞ்சவொடனே பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் சைட்லேருந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் வராங்க. வந்துட்டு அந்த குழந்தைங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ஹயான்ற ஒரு ஏர்போர்ட் ஏரியாவில் வந்து கொண்டு போயிட்டு அவங்க ரெண்டு பேரையும் பார்த்தீங்கன்னா துப்பாக்கி முனையில் வந்து நிற்க வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா வலுக்கட்டாயமாக வந்து நீங்கள் எல்லாருமே இதை பார்க்கணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அங்கே இருந்த பொதுமக்கள் எல்லாருமே நிற்க வச்சு, ஸோ எல்லாரோட கண்ணுக்கு முன்னாடியுமே பார்த்தீங்கன்னா ரெண்டு குழந்தைங்களுமே பார்த்தீங்கன்னா சுட்டு கொண்டுறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு தடவை நடக்கிறது மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி 2 வருஷத்துக்கு முன்னாடியும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு 30 வயசில் இருக்கக்கூடிய ஒரு நபர் பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் படம்லாம் டவுன்லோட் பண்ண முடியாதுன்றதுனால ஒரு யூஎஸ்பி ஃப்ளாஷ் ட்ரைவில் பார்த்தீங்கன்னா காப்பி பண்ணி எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ அது வந்து ஒரு ஸ்கூல் பையன்கிட்ட வந்து கொடுக்குறாங்க. அந்த ஒரு பையன் பார்த்தீங்கன்னா தன்னோட ஃப்ரெண்ட்ஸோட ஒரு 6 பேர் கூட சேர்ந்து பார்த்தீங்கன்னா அந்த இதெல்லாம் வந்து பார்த்துட்ருக்கான். ஸ்க்விட் கேம் அந்த மாதிரி ஒரு சீரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து பார்க்க ஆரம்பிக்கிறான். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா வந்து அஃபிஷியல்ஸ் கையில் வந்து மாட்டிடுறாங்க. ஸோ அந்த ஒரு டைம்லையும் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளாஷ் ட்ரைவ் கொடுத்தாரு பார்த்தீங்களா 30 வயசு நபர், அவரை வந்து பார்த்தீங்கன்னா அவரையும் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டுடுறாங்க. கூடவே அந்த ஒரு பையன் வாங்கியிருந்தான் பார்த்தீங்களா அவர்கிட்ட இருந்து, அந்த ஒரு பையனுக்கு பார்த்தீங்கன்னா ஆயுள் தண்டனை கொடுக்குறாங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த பையனோட சேர்ந்து கூட பார்த்தாங்க பார்த்தீங்களா 5 பேர், அந்த ஒரு பசங்களுக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 வருஷம் பார்த்தீங்கன்னா ஜெயில் தண்டனை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நார்த் கொரியாவிலன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு லாஸ் வந்து போட்டுகிட்டே இருக்காங்க. ஒவ்வொரு சமயத்துலையும் பார்த்தீங்கன்னா மற்ற கண்ட்ரியோட படம் பார்க்கக்கூடாது, இதெல்லாம் வந்து ஏன் போடுறாங்க எதுக்காகன்னு தெரியல. ஸோ இப்படி ஒரு படம் பார்த்ததுக்காக ரெண்டு குழந்தைங்களை வந்து நிற்க வச்சு கொல்லணுமான்றதும் பார்த்தீங்கன்னா ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஸோ இதுக்காக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து குரல் எழுப்பிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய இஷ்யூ இல்லை, வேற ஏதாவது பண்ணியிருந்தாலோ. இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நார்த் கொரியாவில் வந்து ஸ்டெப் மதரை வந்து ஒரு பையன் வந்து ஒரு 17 வயசு பையன் வந்து கொண்டுட்டான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பையனை வந்து கொண்டிருப்பாங்க. அந்த ஒரு பையனுமே இங்கே நம்ம ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து சிறுவர் சீர்திருத்தம் பள்ளின்ற மாதிரி தான் போடுவாங்க. பட் ஆனால் நார்த் கொரியாவில் பார்த்தீங்கன்னா அவங்க சின்னவங்க பெரியவங்கன்னு யாரையுமே பார்க்காம பார்த்தீங்கன்னா கொண்டுட்டுருக்காங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே பயங்கர ஷாக்காக இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது மட்டும் இல்லாமல் போன வருஷம் பார்த்தீங்கன்னா கிம் ஜாங் அவரோட அப்பாவோட நினைவு நாளப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 11 நாளைக்கு வந்து மக்களுக்கு வந்து ஒரு சட்டம் போடுறாரு. அதாவது யாரும் வந்து ஷாப்பிங் பண்ணக்கூடாது, யாரும் சிரிக்கக்கூடாது, யாரும் ட்ரிங்க்ஸ் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 11 நாளைக்கு வந்து மக்களுக்கு வந்து இப்படி ஒரு சட்டம் போடுறாரு. ஒருத்தர் நினைவு நாளுக்காக ஓகே ஒரு நாள் அன்றைக்கி வந்து எல்லோரும் மௌனஞ்சலி இருக்கிறதுல ஒரு பிரச்சனை இல்லை, பட் ஆனால் 11 நாளைக்கு யாருமே சிரிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஒரு கட்டுப்பாடு விதிக்கணுமா அப்படின்றது தெரியல. ஸோ இதுதான் உங்ககிட்ட நான் சொல்லணும்னு நினச்சேன். ஒரு சீரீஸ் பார்த்ததுக்காக ஒரு 2 குழந்தைங்களை வந்து கொண்டிருக்காங்க அப்படின்றது. ஸோ இது மட்டும் இல்லாமல் நார்த் கொரியாவில் இருக்கக்கூடிய வினோதமான சட்டங்கள் என்னென்னன்றதை நம்ம அடுத்து வரக்கூடிய வீடியோஸில் பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது எல்லாருமே சொல்கிறது, ஆனால் நம்ம சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லைங்க.